தாயே அருளும் நின் மலரடி சரணம் சரணமம்மா, அம்மா சுடி கொடுத்த சுடற்கொடியாம் கோதை நாச்சியாரை வேண்டி வணங்கி இன்றைய நற்பவி பணத்தை ஈர்க்கும் கலை நிகழ்ச்சிக்குள் பிரவேசிப்போம் பணம் மட்டும் இருந்தா போதுமாங்க நிம்மதி சந்தோஷம் ஆரோக்கியம் இது எல்லாம் வேணும் இல்லையா நம்ம எல்லாருமே பதினாறு பேரும் பெற்று பெருவாழ்வு வாழ்வதற்கான வழிமுறைகளை நமக்காக பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காங்க ஸ்ரீ அழகர் வாச நிறுவனர் மாற்று முறை மருத்துவர் மலர் மருத்துவர் ரேக்கி ஹீலர் டேரட் ஜோதிட ஆலோசகர் மிருக நந்தி நாடி ஜோதிடர் இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷலான விஷயங்களை தனக்குள்ள வச்சிருக்கிற ஒரு ஸ்பெஷல் பர்சன் எஸ் டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி அம்மா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்காங்க வாங்க அம்மாவை சந்திக்கலாம் நம்ம எல்லாரும் சந்தோஷமா வாழலாம் வணக்கம் அம்மா உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சையம்மா அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நர்பவி 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 உலகெங்கும் நர்பவி ஒளிக்கட்டும் அனைவர் அது வாழ்வும் செலிக்கட்டும் யோகிராம் சுரத்குமார் சொல்லுங்கம்மா அம்மா நீங்க ஒரு அதிசிறந்த இருப்பியல் வாஸ்து வல்லுனர் இல்லைங்களா இந்த இருப்பியல் விதிமுறைகள் என்னென்னம்மா இறைவனுக்கு நன்றி பிரபஞ்சத்திற்கும் என் குருநாதருக்கும் நன்றி இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இந்த இருப்பியல் அப்படிங்கிற வாஸ்து எதனால சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து இது வரைக்கும் வாஸ்து தான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனால் அதை தாண்டி வீட்டுக்குள்ள இருக்கிற வாஸ்த விட வீட்டுக்கு வெளியில காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் இடையில உள்ள செட்பேக் அப்படிங்கிற அந்த இடத்துல நமக்கு பூமியின் வாட்டம் எப்படி இருக்கு உங்க காம்பவுண்டை தாண்டி பூமியின் நிலை என்ன அப்படிங்கறதான் இந்த இருப்பியல் வாஸ்துவின் முதலாவது விதியை நம்ம எடுத்துக்கிறோம் இதுல பாத்தீங்கன்னா வந்து வீடு புதுதா புதுசா கட்டுறவங்களா இருந்தா பூமியின் தளம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து வடக்கு சரிவாக இருக்கிறதா இருக்கணும் அல்லது சமதளமாக இருக்கிறதா நீங்க செலக்ட் பண்ணும் பொழுது நிச்சயமா நல்ல ஒரு எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் நம்ம வச்சிருக்கிற கவனம் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா வடகிழக்கு தெருக்கூத்து உள்ள வீடா மனையா இருக்கா வடக்கு பார்த்த மனையா இருக்கா கிழக்கு பார்த்த மனையா இருக்கா இதை தான் நம்ம கவனம் வச்சிருக்கோம் ஆனா இதை தாண்டி இந்த சுற்றுப்புற வாஸ்து மிகப்பெரிய வேலைகளை அந்த இடத்துல செய்துட்டு இருக்கு அதனால என்னன்னு பாத்தீங்கன்னா இது போல வடகிழக்கு சார்ந்த வடக்கு தெருக்குத்து கிழக்கு சார்ந்த தெருக்குத்து வச்சிருக்கிற மனையாக இருந்தும் வீடு வாஸ்துப்படி வீடு கட்டி இருந்தாலுமே அந்த இடத்துல சில பேர் ஜெயிக்காம இருக்காங்க இது வந்து நம்ம நேரடியாக போய் அவங்கள அந்த இடங்களை பார்க்கும் பொழுது தான் நமக்கு தெரியுது அப்ப அந்த இடத்துல ஒரு நல்ல தீர்வு கொடுக்கணும் அந்த இடத்துல அவங்களுக்கு நடந்துட்டு இருக்கிற அந்த தேவையில்லாத விஷயங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான தீர்வு அப்படிங்கிறது இந்த இருப்பியல் வாஸ்துவின் மூலமாக நிச்சயமாக நிரந்தரமாக கொடுக்க முடியும் அவங்களோட காம்பவுண்டுக்கு வெளியில் உள்ள பகுதியை அடுத்தவங்களதா இருந்தால் அந்த இடத்துல நம்ம எதுவுமே கை வைக்க முடியாது ஆனால் அந்த பாதிப்பை நம்ம காம்பவுண்டுக்குள்ளே நம்ம வீட்டுக்குள்ளேயே எளிமையை எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விதிகள் இந்த இருப்பியல் வாசுல இருக்கு அதன்படி கரெக்ஷன்ஸ் பண்ணும் பொழுது நிச்சயமா மூன்று நாட்களில் அவங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும் இருப்பியல் வாஸ்துவின் மூலமாக அப்ப இந்த இடத்துல இந்த இருப்பியல் வாசு அப்படிங்கிறது பூமியின் வாட்டம் டைரக்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் ஒரு மனை இருக்குன்னா வடக்கு பார்த்த மனை அப்படின்னு நம்ம வச்சிருப்போம் ஆனா அந்த இடத்துல போய் நீங்கள் ஒரு கேம்பஸ் வச்சு சரியான இடத்தில் நின்று அந்த கேம்பஸை நீங்கள் சரியா உங்க நிக்கிற நீங்க நிக்கிற டைரக்ஷன் கூட கரெக்டா இருக்கணும் அது போல நின்று பார்க்கும் பொழுது அந்த இடத்துல அந்த நார்த் அப்படிங்கிற ஒரு விஷயம் அது லெப்ட் திரும்பி இருக்கா ரைட்டு திரும்பி இருக்கா இல்ல ட்ரூ நார்த் காட்டுதான் இதை பொறுத்து தான் அந்த வீட்டோட ரூம்ஸ் அமைக்கணும் அந்த ஒவ்வொரு விஷயங்களும் தலைவாயில எல்லாத்தையுமே அமைக்கணும் அப்படிங்கிறது இந்த இருப்பியல் வாஸ்துவின் ரூல் அப்ப வந்து அந்த இடத்துல வந்து இந்த கரெக்ஷன்ஸை நம்ம வந்து இந்த டைரக்ஷன்ஸை ஃபர்ஸ்ட் அந்த வீட்டுக்கு பொருத்துறோம் அதற்கு முன்னாடியே நம்ம வந்து சுற்றுப்புற வாஸ்துவை சரி பண்றோம் பேக் அப்படிங்கிற அந்த காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் இடையிலுள்ள பகுதியில் நல்ல மாற்றத்தை அது வந்து செப்டிக் டேங்க் தவறா நம்ம அடிக்கடி நம்ம சொல்றோம் வடமேற்குல செப்டிக் டேங்க் போ போடுங்க அப்படின்னா போன வாரம் நான் பார்த்த ஒரு ஒரு கிளைண்ட் சொல்றாங்க நீங்க சொன்ன மாதிரி தான் நாங்கள் வடமேற்குல தான் நாங்கள் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனால் அவங்க சொல்லும் பொழுது எனக்கு சந்தேகம் இருந்தாலும் நேரடியாக தான் நான் வாஸ்து அப்படிங்கிறது டைரக்ட் விசிட் வந்தால் மட்டும் தான் உங்களுக்கு நல்ல தீர்வு கொடுக்க முடியும் அப்போ அந்த இடத்துல போய் பார்க்கும் போது அவங்க வந்து வடமேற்குல போட்டிருக்காங்க ஆனால் வடமேற்குல எங்கே போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வடமேற்கு மேற்கு பகுதியில் போட்டுட்டு ஆர்கியூ பண்ணுறாங்க நீங்க சொன்ன மாதிரி வடமேற்கில் தான் நாங்கள் செப்டிக் டேங்க் போட்டிருக்கோம் ஆனால் அவங்களுக்கே புரியல அது நம்ம தவறா போட்டிருக்கோம் அப்போ அந்த இடத்துல போய் அவங்களுக்கு அவங்க வீட்டோட டைரக்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் அவங்களோட சுற்றுப்புற என்ன பண்ணிட்டு இருக்கு அந்த வீட்டில் பாத்தீங்கன்னா மேற்கு பள்ளம் தெற்கு பள்ளம் ரெண்டு பகுதியும் பள்ளமா இருக்கு அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு தொடர்ந்து ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்துகிட்டே இருக்கு உயிர் சம்பந்தம் சூசைட் அட்டன்லாம் பண்ணிட்டு இப்போ வந்து வாஸ்து கூப்பிட்டு பார்க்குறாங்க இவ்வளோ நாள் வந்து நம்ம சொல்றத வச்சே கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாது நேரடியாக டைரக்ட் விசிட் வந்து வாஸ்து பார்த்து டைரக்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸை கணக்கு பண் பார்த்து அந்த வீட்டுக்கு சுற்றி உள்ள சுற்றுப்புற வாஸ்த கவனித்து கரெக்டாக அந்த டயக்ராம் போட்டு தான் அந்த இடத்துல கரெக்ஷன் பண்ண முடியுமே தவிர ஓரளவு வீட்டில் இங்கே நான் சென்னையில் இருந்துகிட்டே தூத்துக்குடியில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக வாஸ்து பார்க்க முடியாது பிளான் வச்சு வாஸ்து நான் பார்க்கறது கிடையாது அப்படிங்கிறத தெளிவு பண்ணும் பொழுது தான் அவங்க அதுக்கப்புறம் க என்னை வந்து கூப்பிட்றாங்க அங்கே போய் பார்க்கும்போது வடமேற்கில் போட்டிருக்காங்க ஆனால் வடமேற்கு மேற்குல போட்டிருக்காங்க அதை நம்ம கரெக்ஷன் பண்ணி நீங்க வந்து வடமேற்குல வடக்கு பக்கம் நெகட்டிவ் இடம் எந்த இடம் அப்படிங்கிறத வடமேற்கு நெகட்டிவ் எந்த இடம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மார்க் பண்ணி இப்ப போட சொல்லியிருக்கேன் இது போல டைரக்ட் விசிட் தான் இந்த வாஸ்துல இருப்பியல் வாஸ்துல கரெக்ஷன் பண்ணீங்கன்னா நீங்க எந்த நிலையில் உங்களுக்கு ஒரு தோல்வியாக இருந்தாலுமே அதை சரி பண்ணி நீங்க முழுமையானது ஒரு நிரந்தரமான வெற்றியாளர்களா மாற்றக்கூடிய அநேக சூட்சமங்கள் இந்த இருப்பியல் வாஸ்துல இருக்கு வாய்ப்பை நீங்கள் அனைவரும் பயன்படுத்தி வாழ்க்கையில் பிரம்மாண்டமான வெற்றியடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன் నర్భవి 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 நோட்ஸ் வச்சு கரெக்ட் பண்ண கூடியது இருப்பியல் வாஸ்து அல்ல அப்படின்னு சொல்லிட்டு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்கம்மா எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னாக்கா பொதுவா சொல்லுவாங்க காம்பவுண்ட் வால் இருந்தாலே போதும் வெளியில இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜி நமக்கு கிட்ட வராது நமக்கு பாதுகாப்பு வலையமாதான் காம்பவுண்ட் வால் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நீங்க சொல்றீங்க காம்பவுண்ட் வாலையும் தாண்டி அது உள்ள வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றீங்கம்மா நான் பார்த்திருக்கேங்க நானும் இதைதாம்மா சொல்லிட்டு இருந்தேன் ஆனா இப்போ வந்து நான் வந்து பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா இது நீங்க சொன்ன இந்த விஷயத்துல கரெக்டா கட்டியிருக்காங்க ஆனா வந்து காம்பவுண்டுக்கு வெளியில தென்கிழக்குல பக்கத்து வீட்டுக்கு வடகிழக்குல வர ஒரு கிணறு அதாவது இவங்களுக்கு தென்கிழக்குல அந்த கிணறு வருது அந்த நில அந்த கிணத்து கிணறும் அந்த வீடும் அடுத்தவங்க பக்கத்து வீடு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அது வடகிழக்கா வருது ஆனா அவங்களுக்கு வடகிழக்குக்கு அந்த பலன் நல்லதா கொடுத்துட்டு இருக்கு ஆனா இந்த வீட்டுக்கு காம்பவுண்டுக்கு வெளியில இருக்கிற அந்த கிணறு இவங்களுக்கு வந்து தேவையில்லாத விஷயங்களை கொடுத்துட்டு இருக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பெண்களின் நிலை பாதிப்பு கொடுக்கல் வாங்கல்ல பாதிப்பு அந்த இடத்துல இரண்டாவது பெண்ணின் நிலை பாதிப்பு இது போல அந்த டைரக்ஷன் கொஞ்சம் மாறும்போது போது நார்த் வந்து ரைட்டு திரும்பிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல இரண்டாவது மகனின் பாதிப்பு அப்படிங்கிறத நம்ம வந்து கவனமா பார்க்க முடியுது அப்ப அந்த இடத்துல வந்து அந்த கிணறு வந்து அவங்களுக்கு பக்கத்து வீட்டுக்கு வடகிழக்கு அதை நம்ம டச் பண்ணவே முடியாது ஆனா அந்த பாதிப்பு நமக்கு வராம இருக்கிறதுக்கு நம்ம காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் இடையில ஒரு கரெக்ஷன் சின்னதா பண்ணும் பொழுது செட்பேக் அப்படிங்கிற அந்த இடத்துல கரெக்ஷன் பண்ணால் அந்த கிணத்தோட பாதிப்பு வராம நிரந்தரமா தீர்வு கொடுக்க முடியும் இருப்புவேல் வாஸ்துவின்படி நன்றி வருமுன் காப்பதே சாலச்சிருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இருப்பியலையும் சேர்த்து சரியா வச்சு கட்டிட்டாலே எல்லாருமே பிரம்மாண்டமான உச்சக்கட்டை வெற்றியை நிச்சயமாக அடைய முடியும் அப்படின்னு தெளிவா புரியுதம்மா நிறைய பேர் சொல்லுவாங்க பட்ட நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா போன் பண்ணி கடன் வேணுமா வீட்டுக்கே வந்து தரேன் அப்படின்னு சொல்றாங்கம்மா வாங்கும் சந்தோஷமா ஜாலியா இருக்கு செலவு பண்ணும்போது இன்னும் ரொம்ப ஜாலியா இருக்கு திருப்பி கொடுக்கணும்னு வரும்போதுதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது இந்த இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுங்க நிச்சயமா கொடுக்கலாங்கம்மா அதாவது கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம வந்து தெரியாம போய் மாட்டிக்கிறது ஒரு விஷயம் இருக்கு தெரிஞ்சே தவறு பண்ணுறது ஏன்னா நம்மளோட உறவுகளுக்கு முன்னாடியும் நம்மளோட நட்பு வட்டாரத்திலையும் நம்ம ஒரு பெரிய ஆளா காட்டிக்கணும் நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு சொந்த செலவுல சூனியை வச்சுக்கிறது கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்ப இந்த இடத்துல வந்து கடன் வாங்குறதுக்கு முன்னாடி விழிப்புணர்வு வேணும் இது வந்து நான் என்னோட மணி அட்ராக்ஷன் கிளாஸ்ல அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன் ஒரு கடன் இருக்கு அப்படின்னா அந்த கடனை தீர்க்காம அடுத்தது இன்னொரு கடனுக்குள்ள போகாதீங்க ஒரு வெஹிக்கிள் லோனு ஹோம் லோனு இந்த மாதிரி அடுத்தது கை பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட கடன் வாங்குது இது மாதிரி பல சூழ்நிலைகளை நீங்களே உருவாக்காதீங்க சரி ஒரு வெஹிக்கிள் வாங்கிட்டீங்க அதை கட்டி முடிக்கிற வரைக்கும் காத்துருங்க பரவாயில்ல கடன் வாங்காமல் வாழ முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையில் நீங்க இருந்தாலும் அந்த கடனை முடிச்சுட்டு அடுத்த கடனை வாங்குங்க இது போல நிறைய மணி அட்ராக்ஷன் என்னோட பணவளக்கலை பயிற்சியில சொல்லுவேங்க நற்பவி பணவளக்கலை பயிற்சியில் இது போல நிறைய விஷயங்களை அடிப்படையா நம்ம எத்தனை வார்த்தைகள் சுவிட்சு சொன்னாலும் நம்பர் சொன்னாலும் அதுக்கு முன்னாடி நம்ம அறிவுக்குட்பட்ட விஷயங்களை நம்ம வந்து கரெக்டாக பண்ணணும் இதெல்லாம் இது போலவே கடனை அடைக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அது இந்த மாதத்தில் என்னைக்கு வருதுன்னு சொல்றேன் அந்த அன்னைக்கு வந்து நான் சொல்றேன் இந்த விஷயத்தை எளிமையா பண்ணி பாருங்க அடிக்க இனி வந்து வாங்கியிருக்க கடனை கட்டி முடிக்கிற வரைக்கும் அடுத்த கடனை வாங்காதீங்க இதுதான் முக்கியமான ஒரு ரூல் இப்போ நான் சொல்றப்ப இந்த மைத்ரே முகூர்த்தம் அப்படிங்கிறது இந்த மாதம் செப்டம்பர் மாதத்துல பதிமூணாம் தேதி அன்னைக்கு அடுத்த திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில் பத்தேகா பத்து பதினாறுல இருந்து பதினொன்னு இருபத்தி ஆறு வரைக்கும் அந்த டைம் இருக்கு அப்போ அந்த டைம்ல வந்து நீங்க வந்து ஒரு கவர் ஒயிட் கலர் கவர் எடுத்துக்கலாம் அந்த கவருக்குள்ள யாருக்கு நீங்க பணம் கொடுக்கணும் சரி ரெண்டு மூணு கடன் இருக்கா பேங்க் இருக்கு பேங்க்ல இப்போ ஒரு ஸ்டேட் பேங்க்ல இருக்கா இல்லை சியூபியில் இருக்கா எந்த பேங்க்ல இருந்தாலும் சரி அந்த பேங்க்குன்னு பெயரை எழுதி அந்த அக்கௌண்ட் நம்பர் நீங்கள் எந்த கண கணக்கு அதாவது கடன் வாங்கியிருக்க இல்லைங்களா அந்த நம்பரை எழுதிட்டு அதுக்குள்ளான ஒரு தொகையை அந்த நேரத்தில் எடுத்து வைங்க அது எவ்வளோ வேணும் பத்து ரூபாய் எடுத்து வைக்கலாம் நூறுரூவா எடுத்து வைக்கலாம் ஆயிரம் ரூபாய் எடுத்து வைக்கலாம் ஆனால் எவ்வளோ வேணாலும் உங்களோட உங்களோட பாக்கெட்டை பொறுத்தது நீங்க பணம் வைக்கிறது அப்ப அந்த இடத்துல வந்து நீங்க அந்த ஒரு தொகையை உள்ள வச்சுட்டு புணுகு லைட்டாக அந்த பணத்தில் தடவிட்டு ஒரு பிரியாணி இலை கிளிக்க கிளியாம ஓட்ட ஒடைசல் இல்லாத ஒரு இலை எடுத்து எனது கடன் அடைய வேண்டும் எவ்வளோ கடன் இருக்கு அந்த ஒரு நபராக இருந்தால் அவங்களோட பெயரை எழுதுங்க அந்த பணம் கடன் கடன் அடைய வேண்டும் அப்படிங்கிறத எழுதிட்டு அதுக்குள்ள வச்சு ஒரு சிகப்பு கலர் பட்டு துணியில சுற்றி உங்க பீரோல வச்சிருங்க அடுத்ததும் இனி ஒரு நாள் வரும் அடுத்தது இந்த மாதத்துலேயே ரெண்டு நாள் இருக்கு அதை அடுத்த நிகழ்ச்சியில சொல்றேன் அந்த டைம்லயும் நீங்க எடுத்து வைக்கலாம் ஒவ்வொரு மாதமும் அசல்ல எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க அசல்ல தான் எடுத்து வைக்கணும் இல்ல தனிநபர் கடனாக இருந்தால் அவங்களுக்கு நேரில் கொண்டு போய் கொடுக்கலாம் அல்லது நேர்ல வந்து சில பேர் வந்து வட் நீங்க எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அதை வட்டி தான் கழிச்சிட்டு இருப்பாங்க அப்ப அந்த இடத்துல வந்து அவங்களோட பேரை பொறுத்து போட்டு அவங்க கிட்ட எவ்வளவு வாங்கி ஒரு லட்சம் வாங்கியிருக்கீங்கன்னா அப்ப அந்த ஒரு லட்சத்துல ஆயிரம் ரூபாய் வைக்கிறேன் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு வைங்க இது வந்து ஒரு நிரந்தரமான இது வந்து கடனை அடைக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் மைத்ரேய முகூர்த்தம் அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இதில் இந்த வார இந்த மாதத்திற்கு உண்டான விஷயத்தை நம்மளோட இந்த நிகழ்ச்சியில் பணையீர்ப்பு விதிகளை நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுனால இதில் நான் சொல்லியிருக்கேன் இதையும் ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக இதில் கூடுதலாக நம்ம சொல்கிற விஷயம் புணகு தடவி வைக்கணும் கூட ஒரு பிரியாணி அலையில் எழுதி வைக்கணும் இது வந்து நம்ம இது வரைக்கும் நம்ம வந்து எல்லாருக்கும் சொல்லி சக்ஸஸ் ஆன ஒரு விஷயம் இதையும் ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களோட கடன் முழுமையாக அடைபடறத்துக்கு உண்டான வாய்ப்பை இயற்கை கொடுக்கும் நன்றி வாழ்க நற்பவி பிரியாணி அல்ல பிரியாணிக்கு மட்டும் இல்ல வாழ்க்கைக்கும் நறுமணம் கூட்டும் தெளிவான விளக்கம் அம்மா உங்களுடைய அன்பு நேயர் சென்னையில இருந்து விஜய அம்மா கேட்டிருக்காங்க தன்னுடைய இரண்டாவது மகள் நல்லபடியா சக்சஸ் கிடைக்கணுமா நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு டேரட் ஜோதிடம் வாயிலாக விஜய் அம்மாக்கு ஒரு தீர்வு கொடுத்துடலாம் விஜய அம்மா அம்மா உங்களுக்காகவே ஒரு கார்டு எடுக்க போறாங்க கவலையே படாதீங்க சிறப்பான எதிர்காலம் உங்க மகளுக்காகவே காத்துட்டு இருக்கு கார்டு பாக்கலாம் நிச்சயமா கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் அவங்களோட இந்த எக்ஸாமுக்கு உண்டான தே இந்த போட்டி தேர்வுகளில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அவங்க படிப்பை அதிகம் பண்ணணும் இதில் வந்து மைண்ட் தான் இதில் வந்து ரைட் பிரைன் ஆக்டிவேஷன் தான் இந்த இடத்துல அவங்களுக்கு முழுமையான தீர்வு கொடுக்கும் இதில் வாஸ்துவின் அடிப்படையில் நம்ம சொல்லக்கூடிய பகுதி அப்படின்னா இப்ப இவங்க குடியிருக்கிற வீட்டோட தென்கிழக்கு சார்ந்த தெற்கு பகுதி கவனிக்கப்பட வேண்டிய பகுதி அந்த இடத்துல செட் பேக் காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் இடையில என்ன இருக்கு பள்ளமா இருக்கா இல்லை தெற்கு பகுதி பள்ளமா இருக்கா அப்படிங்கிறத பார்த்து அந்த இடத்துல ஒரு வாஸ்து கரெக்ஷன் பண்ணும் பொழுது நிச்சயமா இந்த போட்டித் தேர்வுல அருமையாக ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை இயற்கை கொடுக்கும் ஏன்னா இப்போ காடு வரும் வரும்போது பாத்தீங்கன்னா இதுல கொஞ்சம் அவங்களுக்கு பெர்சன்டேஜ் கம்மி தான் வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அப்போ இந்த வாய்ப்பு குறைவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூடாது இதுவும் எதுவும் கடந்து போகும் எவ்ரி திங் இஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முயற்சியே பண்ணிகிட்டே இருக்கோம் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி இந்த இடத்துல வந்து இதை பண்ணணும் வாஸ்து கரெக்ஷன் இருப்பியல் வாஸ்தின்படி வீட்டை இந்த போட்டியில் நிச்சயமா நீங்க தேர்வு பெறுவதற்கு வாய்ப்பு முழுமையாக இந்த இயற்கை கொடுக்கும் நன்றி வாழ்க நற்பவி விஜயாமா ஒளிமயமான எதிர்காலம் உங்க மகளுக்காகவே காத்துட்டு இருக்கு கவலையே படாதீங்க ரொம்ப நன்றி சீக்கிரமாவே மகளுக்கு வந்து நல்ல வேலை கிடைச்சிருச்சுன்னு எங்களுக்கும் லெட்டர் இல்லைன்னா இமெயில் மூலமா தெரியப்படுத்துங்க அம்மா அடுத்ததாக சென்னையில இருந்து தனசேகர் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு தன்னுடைய மகனுக்கு மூக்குல வந்து சதை வளர்ந்திருக்கு மூக்கு அடைப்பு ஏற்பட்டு இதற்கு நீங்க தான் தீர்வு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காருமா தனசேகர் சார் உங்களுக்கான காடிப்பு அம்மா எடுக்க போறாங்க கவலையே படாதீங்க உங்க மகனுக்கு சிறப்பான ஆரோக்கியமான எதிர்காலம் காத்துட்டு இருக்கு நிச்சயமா தீர்வு கிடைக்குமா இவங்களுக்கு ஆடுபடி பார்த்தாலும் இந்த அவங்க வீட்டோட வடகிழக்கு சார்ந்த கிழக்கு பகுதி ஆய்வுக்குட்பட்ட பகுதி அந்த இடத்துல உள்ள பாதிப்பை சரி பண்ணும் பொழுது நிச்சயமா இவங்களுக்கு வந்து இந்த மூக்குல சதை வளர்ந்ததுக்கு உண்டான அதாவது மூக்குல சதை வளர்ந்துருச்சுன்னாவே ஆ சர்ஜரி பண்ணினா கூட தொடர்ந்து அது வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஆனால் இதுல நிரந்தர தீர்வு நம்ம கிடைக்கணும் அப்படின்னா ஒரு மோ அதாவது காது மூக்கு தொண்டை இது போன்ற இஎன்டி பிரச்சனை யாருக்கு இருந்தாலும் அவங்க குடியிருக்கிற வீட்டோட வடகிழக்கு பகுதி பாதிக்கப்பட்டிருக்கும் அப்ப இதுல குறிப்பாக இதனோட மகன் அவரோட முதல் மகன் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம அந்த இடத்த வந்து நம்ம பிரித்து பார்க்குறோம் பிரித்து பார்க்கும்பொழுது இது எப்படின்னா பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மெடிசன் டாக்டர் ஒரு மாதிரி இது வந்து ஸ்பெஷலைஸ்டான ஒரு விஷயமா நம்ம ஒவ்வொரு வியாதிக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுங்களா அது போல் இது வாஸ்துல மொத்தமாக வடகிழக்கு பகுதி பாதிக்கப்பட்டிருக்கு அதில் குறிப்பாக எடுத்தேன் மைன்யூட்டாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா வடகிழக்கு சார்ந்த கிழக்கு பகுதி சரி பண்ண வேண்டிய பகுதி அப்ப அந்த இடத்துல என்ன இருக்கு அப்படிங்கறத அந்த இடத்துல வந்து சில நேரங்கள்ல பூஜை ரூம் வந்து அமைச்சிருப்பீங்க இல்ல அல்லது செப்டிக் டேங்க் போட்டிருப்பீங்க அல்லது கனமான வெயிட்டான ஒரு ரூம் வச்சிருப்பீங்க ஏதோ ஒரு விஷயம் அந்த இடத்துல தவறுதலாக வாஸ்துக்கு இந்த இருப்பியல் வாஸ்துக்கு எதிரான ஒரு விஷயம் அந்த இடத்துல இருக்கும் அப்போ அதை சரி பண்ணும் பொழுது நல்ல ஒரு மருத்துவர் ஒரு இயற்கை மருத்துவம் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு நிரந்தரமாக கிளியர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு இருப்பியல் வாஸ்துவின்படி வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அதாவது ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க நர்பவி தனசேகர் சார் அம்மா சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க உங்களுடைய மகன் ஆரோக்கியமான உச்சகட்ட வெற்றி வாழ்க்கை வாழ எங்களுடைய பிரார்த்தனைகளும் வாழ்த்துக்களும் அம்மா அடுத்ததாக அருண் சார் வந்து வேலூர்ல இருந்து கேட்டிருக்காரு அவருடைய மனைவி எப்ப பாரு டயர்டா இருக்கு டயர்டா இருக்குன்னு ரொம்ப சோர்ந்து சோர்ந்து உட்கார்ந்துக்கிறாங்கம்மா அவங்க ஆக்டிவா பிரிஸ்கா இருக்கணும் அதற்கு ஒரு டானிக் மாதிரி தீர்வு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அருண் சார் கூடிய விரைவிலேயே உங்க மனைவி பம்பரமா சுத்த போறாங்க நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி தயாராயிடுங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னு பார்த்து அருமையான காடுவதற்கு வீட்டோட வடக்கு பகுதி வடகிழக்கு சார்ந்த கிழக்கு பகுதி ரெண்டும் கவனிக்கப்பட வேண்டிய பகுதி இந்த வீட்டுல ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இருப்பியல் வாஸ்துவின்படி வடக்கு தெற்கு ரெண்டும் பெண்களுக்கு உண்டான ஒரு வாஸ்து வாஸ்து அமைப்பில் ஒரு வீடு இருக்குன்னா வடக்கு சார்ந்த பகுதியும் தெற்கு சார்ந்த பகுதியும் குறிப்பாக ஒவ்வொருத்தரும் பெண்களோட ஒவ்வொருத்தருக்கும் குடும்ப தலைவி முதல் பெண் வாரிசு அப்படின்னா வடகிழக்கு சார்ந்த கிழ வடக்கு பகுதி அப்படின்னு நம்ம நிறைய முறை சொல்லியிருக்கோம் அப்போ இதனால இந்த ரெண்டு பகுதி கிராவிட்டி வீட்டுக்கு காம்பவுண்டுக்கு வெளியில கிராவிட்டி எப்படி இருக்குன்னு அவங்க குடியிருக்கிற வீட்டில் செக் பண்ணணும் அது போலவே வடகிழக்கு சார்ந்த கிழக்கு பகுதி எப்படி இருக்கு அந்த இடத்துல கிராவிட்டி செக் பண்ணி சரி பண்ணும் பொழுதும் வீட்டுக்குள்ளேயும் வா இருப்பியல் வாஸ்துவின்படி கரெக்ஷன் பண்ணும் பொழுது நிச்சயமாக இந்த அதாவது சோம்பல் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் தீரும் அவங்களுக்கு வந்து இப்போ காடு படி பார்த்திங்கன்னா அதாவது விட்டமின்ஸ் ஏதோ ஒரு குறைவு தானே தவிர மற்றபடிக்கு வேறு எதுவும் பெரிய நோய்கள் எதுவும் கிடையாது அதனால் வந்து இந்த வாஸ்து பகுதியை செக் பண்ணி சரி பண்ணிவிட்டு சரியான உணவுகள் ஆரோக்கியமான உறவுகளை அதாவது இயற்கை இயற்கையின் அடிப்படையில் எடுத்துக்கும் போது நிச்சயமாக மிக சுறுசுறுப்பாக ஆக்டிவாக சிறப்பாக இருப்பாங்க நன்றி வாழ்க நற்பவி சார் நீங்கள் ரெண்டு பேருமே நல்ல ஆக்டிவான ஆனந்தமான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ எங்களுடைய வாழ்த்துக்கள் அம்மா இன்னைக்கு எங்களுக்கான மேஜிக்கல் நம்பர்ஸ் என்ன சொல்ல போறீங்க நிச்சயமா மேஜிக்கல் நம்பர்ஸ் நிறைய சொல்லிட்டே இருக்கோம் இப்போ வந்து நான் இன்னைக்கு நான் சொல்ல போன வாரமும் நான் சொல்லியிருந்தேன் ஒரு நம்பர் அரசு வேலைக்காக சொல்லியிருந்தேன் இனி ஒவ்வொரு இடத்துக்கு இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய பூஜை பண்றோம் பூஜை முழுக்க நிறைய நான் இந்த வாரம் நான் வந்து வாசு கன்சல்டேஷனுக்காக நான் வந்து கும்பகோணம் போயிருந்தேன் அங்கே ஒருத்தர் வச்சிருந்தாங்க ஒரு லேடி வீடு முழுக்க ஒரு பத்து பெருமாள் பணம் என்னம்மா இவ்வளோ வச்சிருக்கீங்க அப்படின்னா நாங்கள் வந்து நிறைய எனக்கு பணம் வரணும் அப்படின்ட்டு இப்படியெல்லாம் இருக்காங்க மக்கள் அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிக்கிட்டே வந்தது அதனால எந்த இறைவன் படம் இறைவி படம் வைக்கிறதா இருந்தாலும் ஒரு படம் மட்டும் வைங்க அதுவும் ரூபங்கள் எப்படின்னா ஒரு கோவிலில் எப்படி இருக்காங்களோ அது போல வைங்க வரைஞ்ச படங்கள் நம்ம கற்பனையாக ஒரு சரஸ்வதினா ஒரு கற்பனையா நம்ம வச்சுருப்போம் இல்லைங்களா அது போல வேண்டாம் இப்போ சரஸ்வதி படம் வைக்கணும் அப்படின்னா பூந்தோட்டத்தில் உள்ள சரஸ்வதி படத்தை வைங்க இதுதான் அது போல ஒவ்வொரு இடங்க இப்போ நம்ம கற்பகாம்பாள் வைக்கணும்னா கற்பகாம்பாள் கோவிலில் எப்படி அம்பாள் இருக்காங்களோ அந்த படத்தை வைங்க அது புது அது இல்லாமல் கற்பனையாக வரைஞ்சி வரைஞ்சி நிறைய பிரிண்ட்லாம் போடுறாங்க இல்லைங்களா அந்த படங்களை தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் சொல்லிருக்கேன் நிறைய பேர் நான் போற போகிற இடங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கேன் இந்த இடத்துல இது போல படங்களை பூஜை அறையில் ஒவ்வொரு ஒரு இறைவனுக்கு ஒரு படம் இப்போ பெருமாள் அம்மா தாயாரோட பெருமாள் அப்படின்னா ஒரு படம் போதும் அதை வச்சுட்டு பத்து பெருமாள் படம் வைக்காதீங்க பத்து சிவன் படம் இந்த மாதிரி வைக்க அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி கேட்குது இப்போ சிவன் படம் குடும்பத்தோட வச்சா கெடுதலா இது மாதிரி இந்த வாரம் ஒரு கேள்வி கேட்டாங்க இது போல எல்லாம் கற்பனையா நீங்கள் எதுவுமே நினைக்காதீங்க குடும்பத்தோடு இருந்தாலும் பலன் அதுதான் குடும்ப தனியாக இருந்தாலும் சிவன் அவருக்கு என்ன உங்களுக்கு கொடுக்கணுமோ உங்களோட வாழ்வியல் எப்படி இருக்கோ உங்களோட நேர்மறையான சிந்தனைகள் எப்படி இருக்கோ அதற்குண்டான பலன்கள் அந்த உங்க கர்மாப்படி உங்களுக்கு நிச்சயமாக கிடைச்சிட்டு தான் இருக்கும் அதனால இந்த படம் வச்சு இது நடந்துருமா அந்த பணம் வச்சா அது நடந்துருமா தவ அது போல போட்டு குழப்பிக்காதீங்க இது போல படங்களை குறைவா வச்சுட்டு இந்த அந்த டிவைனோட அந்த தெய்வீக சக்தியோட உங்க மனசு உங்க ஆத்ம சக்தியை இணைச்சு வாழ்க்கையில வெற்றி அடையதற்கு ஏற்கனவே நான் ஒரு முறை இந்த நம்பர் சொல்லிருக்கேன் இதனால இதை இன்னைக்கு தெளிவா உங்களுக்கு சொல்றேன் எட்டு 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 நான்கு எட்டுகள் கூட சில பேர் சொல்லுவாங்க சொல்லும் பொழுது எட்டு 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 இது போல பதினான்கு முறை ஒவ்வொரு நாளும் பச்சை கலர் பேனாவில் எழுதுங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்க விஷயத்துல நீங்க வெற்றி அடையணும் அப்படின்னா அந்த நான்கு எட்டுகளை எடுத்து உங்க பேரு உங்களோட டேட் ஆஃப் பர்த் எடுத்து எழுதிட்டு பச்சை கலர்ல ஒரு ரவுண்டு போட்டு எழுதிடுங்க நிச்சயமா எந்த விஷயத்துக்காக நீங்க போறீங்களோ அந்த விஷயம் சக்ஸஸ் ஆகும் முயற்சி பண்ணி பாருங்க பூஜை ரூம்ல இருக்கிற படங்களை மாத்துங்க நன்றி வாழ்க நர்பவி எோட சேர்த்து குறைவான படங்கள் நிறைவான வாழ்க்கைக்கான வழிமுறையும் சொன்னீங்கம்மா இன்றைய இந்த வாரத்திற்கான எங்களுக்கான ஸ்விட்ச் வேர்ட் என்ன சொல்ல போறீங்க நிச்சயமா சுவிட்ச் வேர்ட் அப்படிங்கறது ஏற்கனவே நம்ம ரீச் சொல்லியிருக்கோம் கவுண்ட் சொல்லியிருக்கோம் இதுல வந்து இந்த ரீச் கவுண்ட் அப்படிங்கறது கூட நீங்க ஒரு நம்பரை சேர்த்து சொல்லலாம் அல்லது நம்ம ஏற்கனவே அவுல் மேஜிக் பிகின் நவ் நம்ம சொல்லியிருந்தோம் அதாவது அனிமல் கிங்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்போ அந்த அதுலேருந்து நம்ம சில சுவிச் வேர்ட்ஸை வந்து இதான் ஒரு சுவிட்ச்வேர்டு அப்படிங்கிறது என்னன்னா ஒரு வார்த்தைக்கு ஒரு ஒளி இருக்கு அப்போ அந்த அந்த ஒளிகளை இணைத்து நம்ம வந்து சாண்டிங் பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற நெகட்டிவான விஷயங்கள் கிளன்சிங் ஆகும் பாசிட்டிவான அந்த வைப்ரேஷன் நம்மளை நோக்கி வரும் பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த சுவிட்ச்வேர்டோட கான்செப்ட் இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஏற்கனவே ரீச் கவுண்டெல்லாம் கொடுக்கணும் இதில் வந்து இன்னொரு இன்னொரு அடிஷ்னலாக நீங்கள் சொல்லணும் அப்படின்னா ரீச் கவுண்ட் ரெயின்போ ஜாய் அதாவது நீங்கள் வந்து வானவில் மாதிரி பறக்கணும் உங்களோட வானவில் மாதிரி உங்கள் வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக ஒரு மகிழ்ச்சியாக ஒரு என்ன சொல்கிறது ஒரு நேர்த்தியாக இருக்கணும் அப்படின்னு இந்த இடத்துல அந்த வார்த்தையை பயன்படுத்திக்கலாம் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா ரீச் கவுண்ட் ரெயின்போ ஜாய் டிவைன் ஆர்டர் அதாவது இறைவன் இறைவன் கருணை நாள் இறைவன் அனுமதித்தால் நிச்சயமா நமக்கு அது கிடைக்கும் அப்படிங்கிற இந்த சுச்சுவாட பதிவு பண்ணுங்க எழுதி வச்சுக்கோங்க உங்களை உங்களுக்கு இதுக்கெல்லாம் எண்ணிக்கைக்கே கணக்கு கிடையாது உங்க மனசுல எவ்வளவு தூரம் அந்த வார்த்தை சொல்லும் பொழுதே உங்களுக்குள்ள அந்த ஒரு ஆனந்தம் வரணும் இப்ப நான் சொல்லும் போதே எனக்கு அது போல இருக்கு மனசு அந்த மாதிரி நீங்க சொல்லு உங்களுக்கும் அந்த மாதிரி வரும் நீங்க தொடர்ந்து பயிற்சி பண்ணும்போது நம்ம இந்த இந்த நம்மளோட நிகழ்ச்சியின் மூலமாக நிறைய விஷயங்களை இன்னைக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன் ஒளிமறைவு இல்லாமல் எந்த கட்டணமும் வாங்காமல் அதனால இதெல்லாம் நீங்க வந்து இலவசமாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவனம் இல்லாத இருக்காதீங்க இதெல்லாம் எழு நிறைய பேர் இப்ப எழுத ஆரம்பிச்சுட்டாங்க புதுசாக பாக்குறவங்க யாரா இருந்தாலும் எழுதி வச்சு பயன்படுத்துங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கல அப்படிங்கும் போது நீங்க எழுதி வச்சிருக்கிற ஒரு விஷயத்தை எடுத்து நீங்க பயன்படுத்தும் போது அதுல உங்களுக்கு வெற்றி கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த விஷயத்தை அப்படியே பிடிச்சி வச்சுக்கணும் எதுவும் எந்த விஷயம் நம்ம வாழ்க்கையில் ஒரு தடைகள் வந்தாலும் உடனே இது செஞ்சா நமக்கு சரி அப்படிங்கிற எண்ணம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்துடும் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி நன்றி வாழ்க நர்பவி வானவெல்லு நீங்க சொல்லும் போதே நிச்சயமா வண்ணமயமான எதிர்க எதிர்காலம் வந்து எங்க எல்லாருக்கும் நிச்சயமா கிடைக்கும்ங்கிற நம்பிக்கை தன்னம்பிக்கை எங்க மனசுக்குள்ளே பூ மாதிரி அப்படியே பூக்க ஆரம்பிச்சிருக்கம்மா அழகான விளக்கங்கள் கொடுத்தீங்க அம்மா நாங்க எல்லாருமே சந்தோஷமா வாழணும் அதே சமயம் ஆரோக்கியமாகவும் வாழணும் அதற்கு ஒரு வழிமுறை கூட நிச்சயமா ஆரோக்கியம் நிரந்தரமான ஒரு ஆரோக்கியம் மகிழ்ச்சி அப்படின்னா அது ஒவ்வொரு வீட்டோட கிச்சனில் தான்ம்மா இருக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பூஜை ரூம்ல போய் பூஜை மணி அடித்து எல்லாம் அலங்காரம் பண்ணி நிறைய பூ வச்சுட்டு முடிச்சுட்டு வந்து சண்டை போட்டுக்கும் போது எதுவுமே நடக்காது அந்த இடத்துல அது போல தான் எல்லா இடங்கள்லேயுமே நினைக்கி நடந்துட்டுருக்கு அதையெல்லாம் தவிர்க்கக்கூடிய ஒரு பகுதின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டோட தென்கிழக்கு தென்கிழக்கில் அல்லது வடமேற்கில் அமைக்கப்பட்டுள்ள கிச்சன் தான் அப்போ அந்த கிச்சன் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம எப்பவுமே கவனக்குறைவாக தான் இருக்கும் எத்தனை முறை நம்ம சொல்லினாலும் டிவி நிகழ்ச்சியில் இதை பெருசாக நம்ம எடுத்து பேசினாலுமோ நே பேசினாலுமே நேரடிமாக டைரக்ட் விசிட் வாசு கன்சல்டேஷனுக்காக போகும்பொழுது அது போலவே தான் வச்சுருக்காங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிச்சனில் பாத்திரங்களை நிறைய போட்டு அடைச்சி வச்சுருப்பாங்க அது போலவே அந்த அடுப்பு சுத்தம் இல்லாமல் இருக்கும் அந்த இதில் வாஸ்துப்படி நம்ம சொல்றது என்னன்னா இந்த கிச்சனில் எரியிற அடுப்பு இந்த இருப்பியல் வாஸ்துல டைரக்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் போடும்போது அது கரெக்டாக இருக்க வேண்டிய தென்கிழக்கில் எந்த பகுதியில் இருந்தால் சிறப்பு அப்படிங்கிறது இருப்பியல் வாஸ்துவின் விதி அதுபடி இல்லாமல் தவறுதலாக பொழுதும் அந்த இடத்துல நிறைவுகள் இல்லை அந்த இடத்துல பண வரவு இல்லை அந்த இடத்துல பண பிரச்சனைகள் இருக்கு குடும்பத்தில் பெண்களோட ஆரோக்கியம் கெட்டு போயிருக்கு அப்படிங்கறத இந்த இருப்பியல் வாஸ்துவின் படி டைரக்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் போட்டு பார்க்கும் கண்டுபிடிக்க முடியுது அது போலவே அதுக்கு முன்னாடி இந்த சுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த இடத்துல வந்துடணும் அதே போல அந்த கிச்சன்ல போற தண்ணி அந்த சிங்க்ல இருந்து போற தண்ணி எப்படி போகுது அந்த டைரக்ஷன்ஸ்லங்கிறது நான் கவனிச்சு சரி பண்ணி கொடுத்துட்டு அதனால வந்து எப்பவுமே கிச்சனை சுத்தமாக வச்சிருக்கீங்க ஏற்கனவே பல முறை சொன்னதுதான் அதாவது கிச்சன்ல வந்து பல பயன்படுத்தின ஆடைகளை கைப்பிடித்து துணியாக வைக்காதீங்கன்னு சொல்லியிருக்கேன் இதை பண்ணுங்க இது போலவே சின்னதாக ஒரு மியூசிக் அந்த இடத்துல எப்பவுமே நீங்கள் விருப்பப்பட்ட பாடல்களை கேளுங்க நீங்கள் வந்து இறைவன் அதாவது தெய்வீக பாடல்களை தான் கேட்கணுங்கிற கண்டிஷன் கிடையாது உங்கள் மன மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய பாடல்களை போடுங்க ம மகிழ்ச்சியாக சமையல் பண்ணும்போது மகிழ்ச்சியாக செய்ங்க நிச்சயமாக ஒரு பிளஸ்ஸிங்ஸோட ஒரு மனநிறைவோடு நீங்கள் செஞ்சு அந்த இடத்துல இருக்கும் சமைக்கும் அந்த உணவு வந்து அந்த உணவை எடுத்துக்கிறவங்களுக்கு அந்த ஆரோக்கியங்கிற விஷயம் வரும் இது போலவே நீங்க உணவு அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா ஒருவேளை இயற்கை உணவு எடுத்துக்கிறது சாலை சிறந்த விஷயம் இதில் இன்னொரு படி மேலே போய் டெய்லி ஒரு கேரட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்க பூஜை அறையில வச்சு மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு வாராகி அம்பால மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு கேரட் வச்சு ஒரு நைவேத்தியமாக வச்சுட்டு எந்த தெய்வங்கள் இருந்தாலும் சரி ஒரு தீபம் ஏற்றி அம்பாளுக்கு வச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த கேரட்டை காலை உணவா எடுத்துங்க அதுக்கப்புறம் சொல்லுங்க எந்த ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தாலும் எப்படி கிளியர் ஆகுது அப்படின்ட்டு நிச்சயமா கிளியர் ஆகும் ஆரோக்கியமான சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க நர்பவி

வாராகி அம்பாள் அப்படின்னா மண்ணுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை தான் நம்ம வந்து ப அதுக்கு உங்களுக்கு வந்து படையலாக வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு ரூல் இருக்குது அதில் வந்து இந்த கேரட் அப்படிங்கிறது மண்ணுக்குள்ளே விளையிற பொருள் அப்படிங்கிறதுனா ஒரு காய்கறி அப்படின்னாலுமே இது வந்து நம்மளோட சக்கரங்களோட இணைக்கப்பட்ட ஒரு விஷயம் அது வந்து இப்போ நம்ம டிவி நிகழ்ச்சியில் சொல்ல முடியாது அதனால வந்து இது சாப்பிடும் பொழுது நம்மளோட பணத்தை ஈர்க்கக்கூடிய நம்மளோட உடம்புல ஒரு இயங்கக்கூடிய ஒரு சக்கரம் இருக்குது அந்த சக்கரா வந்து இந்த கேரட்டு காலை உணவா நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சக்ரா ஆக்டிவேட் ஆகும் அதன் கலர் ஆரஞ்சு அப்போ அந்த ஆரஞ்சு கலர் அந்த சக்ராவை ஆக்டிவேட் ஆகும் இயற்கை உணவு அது வந்து கெடுதல் இல்லாத உணவா நம்ம உடம்புக்கு கிடைக்கும் அப்போ ஒவ்வொரு செல்லுலேயும் இந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய அந்த வைப்ரேஷன் அங்கே உட்கார ஆரம்பிக்கும் அப்போ நிச்சயமா அம்பாளுக்கும் பிரார்த்தனை பண்ணியாச்சு அம்பாலிட்டையும் சங்கல்பம் வச்சாச்சு நம்மளும் அந்த அதை வச்ச உணவை நம்ம கேரட்டை நம்ம சாப்பிட்டுட்டோம் நம்ம சக்கராவும் கரெக்டாக ஆக்டிவேட் ஆயிரும் பணம் நம்ம நேர்மையான வழியில் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை வாராகி அம்பால் நிச்சயமா கொடுப்பான் இது நான் தீட்சை எடுத்ததுக்கு அப்புறம் இப்ப என்னோட குருநாதர் சொல்லி கொடுத்து நானும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நிறைய பேர் குருநாதர் சொல்றாங்க ஆரோக்கியமா இருக்காங்க அப்படின்னு விளக்கம் அவங்க நிறைய கருத்துக்களை தான் எனக்கு சொல்லியிருக்காங்க அதை நானும் எல்லாருக்கும் சொல்றேன் நன்றி பயன்படுத்துங்க வாழ்க்கையில் வெற்றியடைங்கள் வாராகியின் துணையுடன் நன்றி வாழ்க நற்பவி இதுதான் உங்க தனித்துவம் ஸ்டைல் அப்படின்னு சொல்லணும் யாம் பெற்ற இன்பம் பெருகைய வையகம்னு எங்க எல்லாருக்குமே நாங்க எல்லாரும் சந்தோஷமான ஆரோக்கியமான உச்சக்கட்ட வெற்றி வாழ்க்கை தேவையான மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் இந்த அரிய வாய்ப்பை தந்த புதியுகம் சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் சரண்யா அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிறம் தாழ்ந்த நன்றிகள் வாழ்க நற்பவி இருப்பியல் வாஸ்து கன்சல்டேஷனுக்காக ஒவ்வொரு இடங்களுக்கும் எல்லா ஊர்களுக்குமே அது எவ்வளோ கிராமமாக இருந்தாலும் டைரக்ட் விசிட் வந்துட்டு தான் இருக்கேன் அது போலவே கர்நாடகா ஆந்திரா ரெண்டு ஸ்டேட்டுக்கும் புதுசாக புக் ஆகியிருக்காங்க எல்லா இடங்களுக்குமே டைரெக்டாக வந்துட்ருக்கேன் இந்த தாரை வடிவங்கள் எடுக்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள எல்லா தடைகளுக்கும் நிவர்த்தி பண்ணக்கூடிய சுவிச் வேர்ட்ஸு நம்பர்ஸு எல்லாமே எடுத்து கொடுக்குறேன் ஆன்லைன் கன்சல்டேஷனில் அது மட்டும் அல்லாமல் திங்கள் செவ்வாய் புதன் மூன்று நாட்கள் என்னை செந்தை சென்னையில் நீங்கள் நேரடியாக சந்திக்கலாம் வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் பிரம்மாண்டமான விஸ்வரூப வெற்றியடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன் நர்பவி 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 உலகெங்கும் நர்பவி ஒளிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும் வாழ்க நர்பவி நன்றி யோகிராம் சுரத்குமார் என்னங்க இன்றைய நிகழ்ச்சி நிச்சயமா உங்க எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு நாங்க நம்புறோம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் இணைவோம் அதுவரை நன்றி வணக்கம்